அனைவருக்கும் வணக்கம். ஏடகம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாம் சுவடியலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த காணொளியில் ஆவணங்கள், காகித ஆவணங்கள் பற்றிய ஒரு சிறு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏடகம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சுவடியை பொறுத்தவரை படிப்பது ஓரளவு எளிதானது. சென்ற நூற்றாண்டில் அல்லது இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் அந்த ஆவணங்களை படிப்பது என்பது மிக மிக கடினமான ஒன்றாகவே இன்றும் இருந்து வருகிறது. அதற்கு காரணம் ஆவணங்களில் காணப்படக்கூடிய சொற்கள். இந்த சொல் வந்து ஒவ்வொரு பகுதி சார்ந்து வட்டார வழக்கு சொற்கள் நிறையவே அதில் பயன்பாட்டில் இருக்கும். இந்த வட்டார வழக்கு சொற்களை நாம் அறிந்து கொள்ளாமல் அந்த ஆவணங்களை முழுமையாக படித்தறிய முடியாது. அதில் இருக்கக்கூடிய சொல்லை ஏதோ ஒரு சொல்லோடு தொடர்புபடுத்தி அல்லது பொருந்தாத ஒரு சொல்லை அதனுள்ளே புகுத்தி அந்த ஆவணத்தை பிரதி செய்து கொடுத்தோமானால் அது பல தவறுகளுக்கு வழியை ஏற்படுத்திவிடும். அந்த வகையில் எனக்கு ஏற்பட்ட ஒரு சிறு அனுபவம், அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு ஆவணம், கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு காகித ஆவணம் வழக்கு தொடர்பாக என்னிடம் படிக்க கொடுத்தார்கள். புதுக்கோட்டை பகுதி சார்ந்த ஒரு ஆவணம். அந்த எழுத்து என்பது மிக மிக கடினமாக புரிந்து கொள்ள முடியாத வகையில் தொடர்ச்சியாக இருந்தது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு ஆவணம். அந்த ஆவணத்திற்கு எல்லைகளை குறிப்பிட்டாக வேண்டும். நீதிமன்றத்திற்கு செல்லும்போது சரியான எல்லைகள் இருந்தால்தான் வழக்கு வெற்றி பெறுங்கிறக்கூடிய சூழல். அதில் ஒரு இடத்தில் ஒரு சொல் வந்து எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. திரும்ப திரும்ப படித்து, திரும்ப திரும்ப மறுபடியும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். மறுபடியும் அந்த எழுதினதை திரும்ப படித்து அந்த விடுபட்ட சொல்லை எந்த இடத்துல விடுபட்டதோ அதை அப்படியே விட்டுட்டு தொடர்ச்சியாக உள்ளதை எழுதுவோம். அந்த 4 குறிப்பிட்ட இடத்துல அந்த ஒரு சொல் மட்டும் சுத்தமாக புரியவே இல்லை. இது என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம மண்டையை பிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கணும். அந்தளவுக்கு கடுமையாக இருக்கும் பல இடங்களில். அந்த மாதிரி வரும்போது ஒரு 4-5 நாள் கழித்து அது என்ன சொல்லாக இருக்கும் அப்படிங்கிறத திடீர்னு ஒரு நினைவில் விடிய கிளம்புற நினைவில் வந்தது. இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கற்பனை. இந்த கிராமப்புறங்களில், கிராமத்திலேருந்து வந்திருக்க எல்லாருக்குமே தெரியும், நகர்ப்புறங்களில் அது இன்றைக்குள்ள இளைஞர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. வெங்காயர் பாய்ச்சதலும் ஒன்று உண்டு. அந்த கோடைக்காலம் முடிஞ்சு முதல் உழவுக்கு முன்னாடி நிலத்துக்கு நீர் பாய்ச்சதுக்கு பேர் வெங்காயர் பாய்ச்சதுன்னு பேர். அது கிராமங்களில் கலவைக்கெல்லாம் வெங்காயர் பாய்ச்சது, வெங்காயர் பாய்ச்சது பாங்க. அந்த சொல்லு திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்தோன்னே, ஓ இந்த சொல்லாக தான் இருக்கணுமே அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில் அலுவலகம் போய் அந்த ஆவணத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த 4 குறிப்பிட்ற அந்த இடத்துல வெங்கார ஓடை அப்படிங்கிற சொல் இருக்குது. இப்போ 4 3 பக்கத்து எல்லாம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. இந்த ஒரு சொல் மட்டும் தெரியாமல் இருந்த பொருள் வெங்கார ஓடைக்கு போகிற வாய்க்காலுக்கு தெற்குன்னு குறிப்பிட்டுருக்குறாங்க. அப்போ வெங்கார பாய்ச்சது மாதிரி வெங்கார ஓடைன்னு ஒரு கால்வாயே புதுக்கோட்டை பகுதியில் இருந்ததை அந்த ஆவணத்தில் குறிப்பிட்றாங்க. அதன் பிறகு ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்து அந்த ஆவணத்தை எழுதியெல்லாம் குடித்ததுக்கப்புறம் அந்த பகுதியிலிருந்து வந்த மாணவர், என்கிட்ட சூடி படிக்க வந்த மாணவர் இந்த ஆவணம் பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஆமாங்க ஐயா, எங்கள் ஊர்கிட்ட வெங்கார ஓடைன்னு ஒரு வாய்க்கால் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது பிறகு உறுதியானுச்சு. ஆனால் அதே நேரத்தில் அந்த வெங்கார ஓடைங்கிறது அந்த சொல்லு தான் உறுதியா, அந்த எழுத்துக்கு அந்த சொல் பொருந்துதா அப்படிங்கிறத பார்க்குறப்ப இப்படி சொல்லலாம் நமக்கு இருந்திருக்குமா அப்படின்னா, வழக்கு சொல்லாக கிராமங்களில் இருக்குது, வட்டார வழக்கு சொல்லாக இருக்குது. இந்த சொல் ஏதோ இன்றைக்கு மட்டும் புதுசாக வந்த ஒரு சொல் அல்ல. 2000 ஆண்டுகளாக சங்ககாலத்திலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குங்கிறத நம்ம ஏதோ ஒரு சான்றுகள், அந்த சான்று அடிப்படையில் அதை உறுதிப்படுத்த முடியும். அந்த மாதிரி பார்க்குறப்ப சீவக சிந்தாமணியில் உள்ள ஒரு பாடல், 2503 பாடல், அந்த பாட்டில் உள்ள சொல்லாட்சி இந்த வெங்காரங்கிறத பற்றி குறிப்பிடுது. இதை உபய சாமிநாதர் தன்னுடைய சீவக சிந்தாமணி பதிப்பில் சொல்லும்போது, அந்த பாடலுக்கு பொருளாக சொல்லும்போது, நரையலனா மலை பொழியங்கால் தோன்றக்கூடிய வெங்கார் மனமானது எப்படி இருக்கோ அதே போன்று இலக்கணையின் மேனி மனம் இருந்ததாக ஓமையாக கூறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த இளம்பகங்களில் வரக்கூடியதில் இலக்கண இளம்பகம் என்பது ஒரு பகுதி. அந்த இலக்கணையின் மேனி மனம், அந்த வெங்கார் மனம் எப்படி இருந்ததோ அதே போல் இருந்ததுன்னு அவர் குறிப்பிடுறார். அப்போ திடீர்னு ஒரு மழை பெய்யும்போது அந்த மண்ணிலிருந்து எழக்கூடிய அந்த வாடைக்கு பேர், அந்த ஒரு வாசம் வரும். நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம் அதை.
மழை பெய்யும்போது திடீர்னு இந்த மழை பொழியும்போது ஒரு வாடை வரும், மண்ணிலிருந்து ஒரு மனம் வரும். அந்த மனத்தை வெங்கார் மனம்னு குறிப்பிடுறாரு. அப்போ முதல் மழை பொழிவு அதனால் ஏற்படக்கூடிய அந்த மனம் வெங்கார் மனம்ங்கிற சொல்லாட்சி நமக்கு கிடைக்கிது. அப்போ வெங்கார் மனம்ங்கிறது போல் வெங்கார ஓடைங்கிற கால்வாய் இருந்திருக்கு. இதே கருத்தை பரிபாடலில் உள்ள ஒரு பாடல்லையுமே சொல்லியிருக்கிறாங்க. அந்த பரிபாடல்லையும் இந்த வெங்கார் நாற்றமோடு அந்த மரங்கள்லாம் அடிச்சுட்டு வந்தது, புது மழை பெஞ்சு அந்த தண்ணி ஆற்றில் பெருகி வரும்போது வெங்கார் நாற்றமோடு அங்குள்ள மரம் செடி கொடிகள் எல்லாம் பெயர்த்து ஆற்றோடு அடித்துட்டு வந்த செய்தியை பரிபாடல் குறிப்பிடுது. அப்போ ஒரு ஆவணத்தில் இருக்கக்கூடிய சொல் நமக்கு முன்னர் வழக்கில் எவ்வாறு பயன்பட்டது, அந்த வட்டார வழக்கு சொற்களாக எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாவட்டங்களில் பயன்பட்டது என்பதை உறுதிப்படுத்தணும். அதையும் தாண்டி இலக்கியங்களிலோ கல்வெட்டுகளிலோ செப்பேடுகளிலோ இதே சொல் பயன்பட்டிருக்கிறதாங்கிறதையும் உறுதிப்படுத்திக்கிட்டு அதன் பிறகு அந்த ஆவணத்தை பிரதி செஞ்சோம் அப்படின்னா தான் சரியான ஒரு இன்றைய நிலைக்கு மாற்றக்கூடிய ஒரு பிரதியாக அமையும். அவ்வாறு சரியான முறையில் பிரதி செய்து கொடுத்தால்தான் வழக்கு தொடர்பாகவோ அல்லது ஒரு செய்தியை உறுதிப்படுத்துவது தொடர்பாகவோ ஒரு தேவை ஏற்படும் போது சரியான பதமாக அமையும். இதனால் வட்டார வழக்கு சொற்கள் என்பது காலந்தோறும் மக்களிடையே புழங்கி வரக்கூடிய ஒரு சொற்களாக இருந்து வந்தது. இன்று அவைகளெல்லாம் குறைந்து போயிருந்தாலும் கூட இந்த துறையை பொறுத்தவரை ஆவணங்களை சுவடிகளை அல்லது கல்வெட்டு செப்பேடுகளை எல்லாம் படித்து இன்றைய தலைமுறைக்கு எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டுமென்றால் அந்த சொற்களை பற்றிய முழுமையான புரிதல் அது தொடர்பான செய்திகளை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கென்று பல அகராதிகள் தனியாக இருந்தாலும் கூட இன்னும் பல சொற்கள் ஆவணங்களில் காணப்படக்கூடிய சொற்களுக்கும் சுவடிகளிலே உள்ள சொற்களுக்கும் நிறைய அகராதிகள் எழுத வேண்டிய நிலை தமிழில் உள்ளது. என்னை பொறுத்தவரை நான் பார்த்துள்ள புதிய ஆவணங்களில் 100க்கும் மேற்பட்ட சொற்களுக்கு இதுவரை சரியான பொருள் எந்த தமிழ் அகராதிகளிலும் இல்லை. அந்த சொற்கள் எல்லாமே அவற்றில் இல்லாத புதிய சொற்களாக இருக்கின்றன. இந்த சொற்களுக்குள்ள பொருளை எல்லாம் அந்தந்த பகுதி சென்று அந்த பகுதியில் உள்ள மக்களிடம் பழகி அங்குள்ள பெரியவர்களிடம் விசாரித்து அறிந்து அதற்கென்று புதிதாக ஒரு அகராதி புதிய ஒரு டிக்ஷனரி தமிழ் சொற்களுக்கான டிக்ஷனரி ஏற்படுத்த வேண்டிய நிலை நமக்கு இன்றும் உள்ளது. இதுபோன்ற இன்னும் சுவையான பல சொற்களோடு அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.